இந்தியாவில் உள்ள கூகுள் பேஸ்புக் நிறுவனங்கள் புதிய தகவல் தொழில்நுட்ப சட்டத்தை செயல்படுத்துவது குறித்து நாளை நேரில் ஆஜராகி விளக்கம் அளிக்க வேண்டும் என தகவல் தொழில்நுட்ப நாடாளுமன்ற நிலைக்குழு உத்தரவிட்டுள்ளது. இந்த நிறுவனங்கள் மக்களின் உரிமையை பாதுகாப்பது மற்றும் சமூக ஊடகங்களில் செய்திகளை வெளியிடுவதில் உள்ள நிலைப்பாடுகள் குறித்து விளக்கம் அளிக்க வேண்டும் என கூறியுள்ளது. மேலும் டிஜிட்டல் தளங்களில் பெண்களுக்கான பாதுகாப்பை உறுதி செய்வதில் இந்நிறுவனங்கள் மேற்கொள்ளும் நடவடிக்கைகள் குறித்தும் விளக்கம் அளிக்க வேண்டும் என தகவல் தொழில்நுட்ப நாடாளுமன்ற நிலைக்குழு தெரிவித்துள்ளது. சில தினங்களுக்கு முன் ட்விட்டர் நிறுவனம் இந்த நிலைக்குழு முன்பு ஆஜராகி விளக்கம் அளித்துள்ள நிலையில் தற்போது கூகுள் ஃபேஸ்புக் நிறுவனங்களும் விளக்கம் அளிக்க உத்தரவிட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. கொரோனா தடுப்பு மருந்தான 2DG மருந்தை சந்தையில் விற்பனைக்கு அறிமுகம் செய்ய உள்ளதாக டாக்டர் ரெட்டிஸ் நிறுவனம் தெரிவித்துள்ளது. சர்வதேச அளவில் மருந்து உற்பத்தியில் முன்னோடி நிறுவனமான டாக்டர் ரெட்டிஸ் நிறுவனம் 2DGTM என்ற வணிகப் பெயரில் சந்தையில் விற்பனைக்கு கொண்டுவர உள்ளதாகவும் அந்நிறுவனம் தெரிவித்துள்ளது. நாட்டில் உள்ள அரசு மற்றும் தனியார் மருத்துவமனைகளுக்கு இந்த மருந்தை வழங்க உள்ளதாகவும் கூறியுள்ளது. மேலும் முதல்கட்டமாக பெருநகரங்களுக்கும் பின்னர் அடுத்த கட்டமாக நாட்டில் உள்ள அனைத்து நகரங்களுக்கும் விற்பனை செய்ய உள்ளதாக டாக்டர் ரெட்டிஸ் நிறுவனம் தெரிவித்துள்ளது. இந்தியா பங்களாதேஷ் இடையேயான நல்லுறவை வலுப்படுத்துவது குறித்து இருநாட்டு விமானப்படை தலைமை தளபதிகளும் ஆலோசனை நடத்தினர். இந்திய விமானப்படை தலைமை தளபதி RKS பதாரியா 3 நாள் பயணமாக பங்களாதேஷுக்கு நேற்று முன்தினம் சென்றடைந்தார். பங்களாதேஷ் விமானப்படை தலைமை அலுவலகத்திற்கு வந்த அவருக்கு வீரர்கள் அணிவகுப்பு மரியாதை அளித்தனர். இதையடுத்து பங்களாதேஷ் விமானப்படை தலைமை தளபதி ஷேக் அப்துல் ஹானனை அவர் சந்தித்து பேசினார். அப்போது இரு நாடுகளுக்கும் இடையே தற்போதுள்ள நல்லுறவை மேலும் வலுப்படுத்தி பரஸ்பர ஒத்துழைப்பை மேம்படுத்துவது குறித்து ஆலோசனை நடத்தினர். தனது பயணத்தின் இறுதி நாளான இன்று அதிபருக்கான அணிவகுப்பு நிகழ்ச்சியை தலைமை விருந்தினராக கலந்து கொண்டு பார்வையிடுகிறார். விடுதலைப் போராட்ட வீரர் நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸின் கலைப் பொருட்கள் காணாமல் போனதாக ஊடகங்களில் வெளியான செய்தி முற்றிலும் உண்மைக்கு புறம்பானது என்பதை மத்திய கலாச்சாரத்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது. நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸின் 125வது பிறந்த நாளையொட்டி டெல்லி செங்கோட்டை அருங்காட்சியகத்தில் இருந்து இந்திய தொல்பொருள் துறையின் கட்டுப்பாட்டில் இருந்த அரிய கலைப்பொருட்கள் கொல்கத்தா விக்டோரியா நினைவு அரங்கத்தில் கடந்த ஜனவரி 23 முதல் காட்சிக்கு வைக்கப்பட்டது. இந்த சூழலில் ஒரு சில கலைப்பொருட்கள் மாயமானதாக வெளியான செய்தியை மத்திய கலாச்சாரத்துறை திட்டவட்டமாக மறுத்துள்ளது.